அத்தா, இதே இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு மணத்தக்காளி கீரையில் ஒரு வைத்தியம் சொன்னீங்கல்ல, அது எப்படி எப்படி சாப்பிடுங்க? மணத்தக்காளியை பறித்து நல்லா அலம்பிட்டு அதை வதக்கி மிளகு சீரகம் லேசாக, மிளகு சீரகம் பூண்டு வச்சு அரைச்சிட்டு உப்பு புளி வச்சு நல்லா அரைச்சி சாப்பிட்டாக்கா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அது உடனே சளி குறைஞ்சிரும், சளியும் குறைஞ்சிரும், வாய்ப்புண்ணு எல்லாத்துக்கும் தேவை. ரெண்டாவது இன்னொன்று, இதை வந்து சாப்பிட்டாக்கா எது எப்பயுமே வரவே வராது, சளி தொந்தரவே இருக்காது, சளி தொந்தரவே இருக்காது. இப்போ அதே மணத்தக்காளியிலேயே ஆத்தன்னொன்று சொல்லணும்னா, நெய்யில் வதக்கிட்டு நெய்யிலையும் வதக்கி சாப்பிடலாம், தேங்காய் நல்லெண்ணெயிலையும் வதக்கி வதக்கி சாப்பிடலாம். அதை வந்து இலையை வந்து நெய்யில் வதக்கிட்டு சும்மா மென்று சாப்பிட்றது, மென்று சாப்பிட்டா வாய் புண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. லேசாக பைத்தம்பருப்பில் வைத்தம்பருப்பை வேக வச்சு இந்த மணத்தக்காளி இலை வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு போட்டு உரப்பை கம்மியாக போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். கூட்டு மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். மணத்தக்காளியில் எத்தனை வகை அது வைத்தியம் இருக்குது தெரியுமா, எது அதுக்கு இருக்குது தெரியுமா, ரொம்ப நல்ல வைத்தியம். மணத்தக்காளியில் சளி, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வாய் புண்ணு எல்லாத்துக்கும் இந்த மூளைக்கடுப்புக்குமே மணத்தக்காளி தான். அந்த காய் அல்சருக்கு ஒரு மெயினாக, வயிற்று புண்ணுக்கு வந்து மணத்தக்காளி எல்லாம், வாயெல்லாம் வெந்து போய் கொப்பளம் கொப்பளம் மாதிரி இருந்துச்சு வித்தியாவுக்கு. அப்போ சொன்னேன், நீ என் நல்லெண்ணெய் தடை விடு பார்த்தா சரியாயிரும்னு, சும்மா தடை விட்டா சரியாயிட்டு வாய் உள்பக்கமா வந்து நல்லெண்ணெய் தடவுனோட இந்த புண்ணெல்லாம் ஆறிடுச்சு, கொப்பளம் கொப்பளமா சாப்பிட முடியலன்னா அழுதா இது சாப்பிட்டு தடகிட்டு சரியாயிட்டு, ஒன்று ஒன்று பண்ணாதுன்னு சரியாயிட்டு. சரி சரி, நல்லெண்ணெய் மாதிரி மருந்து கிடையாது. அதே போல சுண்டைக்காய் நல்லதுன்னு வயிற்று வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சுண்டைக்காயை பறித்து ரெண்டாக வெட்டி நல்லா வதக்கிட்டு அதோட சீரகம் நாலு மிளகு பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி வேணும்னா உப்பு புளி மிளகாய் எல்லாம் வச்சு துவையை அரைச்சி சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே இருக்கு. சுண்டைக்காயே பொதுவாக ரொம்ப ரொம்ப நல்லது, வயிற்று ரொம்ப நல்லது. அது அதை போட்டு வதக்கிட்டு சாம்பார் வையி, அதில் கொஞ்சம் மாங்காய் வத்தாலும் மாங்காயை போட்டு சாம்பார் வச்சோம்னா அது அருமையாக இருக்கும், அந்த டேஸ்ட்டே தனி தான். அதில் புளிப்பு மாங்காய் வத்தல் போடும்போது புளிப்பை கூட கம்மி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும் சாம்பார், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் ஃபஸ்ட் கிளாஸ் வைத்தியம். சுண்டைக்காய் நீங்கள் இந்த துவையல் சொன்னீங்க இல்லையா, அதில் தேங்காய் வைக்காமல் எல்லாத்தையும் வதக்கிட்டு அரைக்கும் பொழுது அது ரெண்டு நாள் கூட கெடாமல் இருக்கும், கெடாமல் இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டுக்கு. துணிண்டு தேங்காய் வைப்போம், தேங்காய் வச்சோம்னா கொஞ்சம் கெட்டு உலகிலையும் அத்தை தேங்காய் வச்சு தான் அரைக்கும். போய் பச்சைத்தாரு விட இலக்கி அரைச்சி கொடுக்கும், அப்படி இருக்கும் பார்த்தவையா, வதக்கி எல்லாத்தையும் போட்டு வதக்கி விடும், நல்லா இருக்கும். தேங்காயும் போட்டு சேர்த்து அடிச்சு நல்லா இருக்கும் சளிக்கு, அதை விட மருந்து இல்லை. இந்த வாய் புண்ணுக்கும் இது தேவலாம், நாக்கு பரட்ட முடியல கொப்பளமா இருக்குங்கிறவள அதுக்கு இருப்பா, நான் சொன்னேன் நல்லெண்ணெய் தடையிட்டு இதுவளை சாப்பிட்டோம்னா ரொம்ப உடனே கிளியர் ஆகும். அதே போல இந்த வெதுப்படைக்கு இருக்குல்ல, வெதுப்படைக்கு அது அதை பறிச்சுட்டு வந்து அந்த இலையோட ஒரு நாலு இலை சேர முடியா, அந்த குச்சியை நறுக்கி துண்டு துண்டா நறுக்கி அருவாமனையில வச்சு அரிஞ்சு அதை நச்சுட்டு போட்டு வதக்கிட்டு மிளகு சீரகம் போட்டு நல்லா அதுலயும் பொரியும், ஃபஸ்ட்டு மிளகு சீரகத்தை போட்டு பொரிய விட்டு இந்த குச்சியை நச்சு அதில் போட்டு வதக்கிட்டு நல்லா வதக்கணும், வதக்கிட்டு தண்ணியை ஊற்றி எரித்து சும்மா சவனேன்னு குடிக்க வேண்டியதுதான். ஓகே ஓகே ஓகே. அது ரொம்ப ஈஸியான வைத்தியம். வெதுப்படைக்கு குச்சியை வந்து அந்த மிளகு சீரகத்தோட வதக்கிட்டு போட்டு தண்ணி ஊற்றி எரிச்சிட்டு அப்படியே குடிக்கணும். இது எல்லாமே வந்து காலையில் அதிகாலையில் எல்லாம் காலையில் குடிக்கணும், வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். இப்போ இந்த வெதுப்படைக்குன்றது நிறைய பேருக்கு தெரியுதான்னு தெரியல, அந்த பதிவை வந்து நான் ஷார்ட்டில் உங்களுக்கு வெதுப்படைக்கு செடியை வந்து காமிக்கிறேன், காமிக்கிறேன் நான் இப்போ சொன்ன எல்லா கீரையுமே வந்து அவங்களுக்கு ஷார்ட்டில் காமிக்கிறேன். அதே போல் நம்ம வீட்டில் நார்த்தில துவை அரைச்சிருப்பாங்க, ஆச்சியெல்லாம் அரைப்போம்ல, நல்ல டேஸ்ட்டாக உங்களுக்கு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு, அது எப்படி எப்படி அரைப்பீங்க? நார்த்தலையை பறித்து நடுவில் உள்ள நரம்பை எடுத்துட்டு நல்லா, அந்த நரம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும், அரைப்படா இருக்கும், அரைப்படாது, கசப்பு கூட இருக்கும், புளி அப்புறம் எல்லாத்தையும் வதக்கிட்டு மிளகாய் மிளகு சீரகம் நார்த்தலை பூண்டு எல்லாத்தையும் வதக்கிட்டு புளியும் உப்பும் வச்சு நல்லா நேகா தேங்காயும் சேர்த்துக்கலாம், அரைச்சி சாப்பிட்டா நல்லது, வயிற்று பரட்டலே இருக்காது. ரெண்டு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு சாதத்தில் சா இல்லை துவையில அரைச்சிட்டு நெய்யும் நல்லெண்ணெயை விட்டு இந்த துவையில போட்டு சாதத்தில் சாப்பிடணும். சாப்பிட்டோம்னா எல்லா நெய்யை விட நல்லெண்ணெய் தான் இதுக்கெல்லாம் நல்லது. இது இந்த நார்த்தல துவை எதுக்கு சாப்பிட்றது? வயிற்று பரட்டல்,
பரட்டல் இருக்கு, அது வயித்து பரட்டுதுன்னு சொல்றாங்கல்ல, சாப்பிட முடியல ஒரு மாதிரி இருக்கு, பசி இல்ல அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு ரொம்ப நல்ல மருந்து. ஓ, இப்ப இந்த வயித்து பரட்டல்ங்கிற போது கர்ப்பமா இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு இருக்கிறவங்களும் சாப்பிடலாமா? சாப்பிடலாம், அதனால ஒன்னும் தொந்தரவு இல்ல, அது ஒண்ணும் தொந்தரவு. வயித்து பரட்டல் குறையும், நல்லதுதான். கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கும் வயித்து பரட்டல் குறையும். ஓகே ஓகே ஓகே, சூப்பர் வைத்தியம் தேது.